ஆக்சுவலி இது எக்கோ பாயிண்ட்னு சொன்னாங்க, ஆனா எக்கோ பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, இது டே 3. மூணார்லேருந்து இருந்துட்டோம், தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து. ஸோ இப்போ ஒரு டேம் போயிட்டு அதுக்கப்புறம் டுவர்ஸ் சென்னை கிளம்பலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய்டா. கிளம்பலாமா? கிளம்பலாங்க. மிஸ் பண்ணுறீங்களா? நல்லா இருந்துச்சா? எப்படி சொல்லுங்க. பிடி மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா இருந்துச்சா? எப்படி ட்ரிப் போட்டீங்க? நல்லா இருந்துச்சு. இந்த காமெடிலாம் அவாய்ட் பண்ணுவேன். This is a viewpoint. Bro, என்ன bro பண்றீங்க? கார் குலுங்குது ரெண்டு பேரும். நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸா? சோ மக்களே, இப்போ மூணாரோட டாப் ஸ்டேஷன் போக போறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே உட்காந்துருக்க பாருங்க. ரெனோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுப்பட்டி எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். கூட ஃப்ரெஷு சொல்லுங்க, ஏதோ சொல்லணும் சொன்னீங்க. திஸ் இஸ் தீப்தி. ஹாய் ப்ரோ. வாங்க கைஸ். இது காட்டு மாங்காய், இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதான் இன்னொன்று பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது சிதறதுக்கு மனசு. அதாவது ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் குழம்பு மாதிரி இருக்குது, நல்லா குளிச்சு விளையாடலாம். ஸோ ஆக்சுவலி வர வழியில் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் இருக்குது, வாட்டர் பைக் இருக்குது. நீங்கள் போகணும்னா போகலாம். ஆக்சுவலி இது எக்கோ பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் எக்கோ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த லேக் பார்த்து நாங்கள் இறங்கிட்டோம். ஸ்டாப்பை போட்டு எக்கோ அடிக்குதா? ஹே கேட்குதுங்க. இதுதாங்க எக்கோ பாயிண்ட்டு. கற்றுங்க கற்றுங்க கற்றுங்க. யாருமே இல்ல, நாங்க தனியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க வீடியோல கேட்டுருக்காது போலங்க. ஆக்சுவலி வீடியோல கேக்குதா இல்லையா தெரியல. சூர்யா செம்மையா கேக்குது. கைஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, நாங்க கத்தத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்காங்க. ரெடி 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 ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ ரெடி. டென்ஷன் ஆகாதீங்க. ரெடி 1 2 3. பிரசாத் ஆந்தனூர் சூர்யா. 1 அபி மிஸ்டர் கோகி. சூப்பரா கேட்டி. ஐயோ
ஸோ ஃபைனலி கைஸ் ட்ரிப் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திண்டுக்கல் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் டு சென்னை. கட் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா தேனி சைடு மட்டும் வாங்க, தேனி சைடு மட்டும் வாங்க, ஆனைமலை சைடு வராதீங்க, வரட்டு செஞ்சு வராதீங்க. சூப்பரா இருக்குங்க இந்த சைடு, என்ன ரோடும் செமையா இருக்கு. பைக்ல வந்து நம்ம மூணார்லேருந்து கிளம்பிட்டோம். பட் வந்துட்டு என்னென்னா திண்டுக்கல் சைடு இறங்குறோம். ஸோ மக்களே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க ஸ்டாப் பண்ணோம். ஸோ பைக்கர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே பைக்கர்ஸ் ரைடர்ஸ் பைக் போகிறாங்க. லைன் அப் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே ரைடிங் கியர்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ் போட்டிருக்காங்க. ரெஸ்பெக்ட் ப்ரோ, ஹியூஜ் ரெஸ்பெக்ட். பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அக்காவோட சேர்ந்து. அக்கா வாய்ஸ் ஓவர் கொடுங்க, பார்த்துக்கோங்க பார்த்து. சின்ன கேவ் தான். ஸோ கைஸ் இதை பற்றி கேட்டது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய திருடங்கள்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டீங்க தான் ஒழிச்சுப்பாங்களாம். ஸோ சும்மா ஒரு கேவ் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஸோ ஃபைனலி மக்களே மூணார் ட்ரிப் கம்ப்ளீட்டட். அண்டு எப்படி இருந்துச்சுன்னா ஜாலியாக சும்மா ஃபன்னாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. வியூஸும் சரி, அந்த பிளேஸஸும் சரி, இந்த கேரளா பீப்புள்ஸ் அவங்க ஃபுட்டு வந்து நமக்கு செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாடு ஃபுட்டு சாப்பிட்றதுனால அவங்க கேரளா ஃபுட்டு செட் ஆகலை. பட் அதை குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு நமக்கு செட் ஆகலை. பட்டு ஓகே, ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஓகே. பிளேசஸ் அண்ட் பீப்புள்ஸ் தான் பாருங்க, வெரி வெரி நைஸ். அண்டு ட்ரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்டு ஃபைனலி ட்ரிப் கம்ப்ளீட்டட், மூணார் ட்ரிப். அண்டு ஒன் திங் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை மூணார் போகிற மாதிரி இருந்தால் ஆனைமலை சைடு அப்படி போய் இறங்க வேண்டாம். அண்டு எப்படி போகிறீங்கன்னா, திண்டுக்கல் தேனி பூப்பாரா அப்படியே மூணார். இந்த போகிற வழியில் பிளேசஸ் அண்டு ரோடு சூப்பராக இருக்குங்க, ரோட்ஸ் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு வியூவும் செம்மையாக இருக்குது. பைக்கர்ஸ்க்குலாம் பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் மூணார் போகிற மாதிரி தான் நான் பைக்கில் தான் போகிறேன். இந்த வாட்டி என்னடா நித்துட்டு பிளாக் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால், மொபைல் ஹோல்டர் இல்லை. ஸோ நித்துட்டு தான் பிளாக் பண்ணி ஆகணும். இப்போ வந்துட்டு எல்லோரும் காரில் வந்துட்டோம். காரில் வந்துட்டு நான் பைக்கை ரூமில் விட்டு இருந்தா, ஸோ நான் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. அண்ட் 5 மணிக்கு மார்னிங் ரைடு ஒன்று போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள் ஃபாகாக இருக்குது. ஆனால் பட் என்னென்னா மூணாரில் ஃபாக் அவ்வளோவா இல்லை. நாங்கள் இந்த சீசன் போனது தப்புன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த சீசன் போனதுனால ஒரு ப்ளஸ் என்னென்னா, எங்கேயுமே கூட்டம் அதிகமாக இல்லை. ஸோ கிளைமேட்டும் கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு, அண்ட் கூட்டமாகவும் இல்லை. ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால், ஃபாக் மட்டும் பார்க்க முடியல, மிஸ்ட் எதுவும் இல்லை. அண்ட் இந்த சீசன் போகலாமான்னு கேட்டால் போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்னா டிசம்பரில் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜூன் மந்த்லேயே மான்சூன், கேரளா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும். அண்டு நீங்கள் டிசம்பர் போனால் நல்லாயிருக்கும், டிசம்பரில் போனால் ஜாலியாக இருக்கும். அண்டு அவ்வளோதான் மக்களே, கோயிங் ஹோம் வித் எம்டி பாக்கெட்ஸ் சொல்லுவாங்கள்ல, கோயிங் ஹோம் வித் எம்டி பாக்கெட்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் மெமரி வித் மை மைண்ட் அண்ட் மை ஸ்டோரேஜ் ஆல்சோ.
என் ஐஃபோன் யூஸ் இல்லைங்களா, எல்லாம் என் ஃபோனில் தான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது என்னென்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் நின்று பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. See you on another video. Until then, stay tuned and make peace, மக்களே. பை பை.